ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எல்இடி டிரைவரில் எது பெஸ்ட்டு டிரைவர், எது வந்து ஒர்ஸ்ட் டிரைவர், எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில ட்ரிக்ஸை நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்இடியில் வந்து பிளிங்கிங் ப்ராப்ளம், அதாவது டிரைவர் மாடல் எல்இடி மாடல் வந்து பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்தால் எப்படி அதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வந்து ஒரு டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி அதை ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். எப்படி நம்ம டிஓபியை வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம டிரைவரையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து டிரைவர் மாடலில் வந்து எது பெஸ்ட்டு டிரைவர் அப்படிங்கிறத வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கும் முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஓபியில் வந்து கேட்டகரிஸ் வைஸ் பார்த்தோம், எது வந்து லோ குவாலிட்டி எது ஹை குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ வாங்க டிரைவரை பற்றி பார்க்கலாம். இப்போ டிரைவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஆர்சி டிரைவர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்பிஎஃப் டிரைவர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹெச்பிஎஃப் டிரைவர்னு சொல்லுவாங்க. இப்போது ஆர்சி டிரைவர் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு என்கிட்ட கையில் இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு பிக்சர் போடுறேன், நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்து தெரிஞ்சுங்க. உள்ளதுலேயே அதுதான் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியான டிரைவர். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிரைவர் பார்த்திங்கன்னா வந்து எல்பிஎஃப் டிரைவர். எல்பிஎஃப் டிரைவர்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு எல்பிஎஃப் டிரைவர். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வந்து லோ பவர் ஃபேக்டர் டிரைவர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இதுக்கும் ஹெச்பிஎஃப் டிரைவருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. இதுதான் வந்து ஹெச்பிஎஃப் டிரைவர். என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு இண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. ஹெச்பிஎஃப் டிரைவரில் ஒரு இண்டக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இண்டக்டர் காயில்னு சொல்லுவாங்க. இந்த காயில் வந்து எல்பிஎஃப் டிரைவரில் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து சின்ன டிஃப்ரெண்ட்டு ஹெச்பிஎஃப் டிரைவருக்கும் எல்பிஎஃப் டிரைவருக்கும். ஆனால் வந்து சம் பிளேசஸில் வந்து இந்த காயில் இல்லாத ஒரு டிரைவர்ஸை கூட வந்து ஹெச்பிஎஃப் டிரைவர்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இந்த காயில் இருந்தால் தான் வந்து ஹெச்பிஎஃப் டிரைவர்னு வந்து ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கலாக பார்த்தா வந்து அதுக்கு பேர் வந்து அப்போ தான் வந்து ஹெச்பிஎஃப் டிரைவர்னு வரும். ஸோ உள்ளதில் எது ஹை குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிஎஃப் டிரைவர் தான். இதுக்கப்புறம் வந்து இந்த எல்பிஎஃப் டிரைவர், ஹெச்பிஎஃப் டிரைவர்னா ஃபுல் ஃபார்ம் வந்து ஹை பவர் ஃபேக்டர் டிரைவர், எல்பிஎஃப்னா லோ பவர் ஃபேக்டர் டிரைவர். பட் இந்த ரெண்டுத்தோட குவாலிட்டி வைஸ் பார்த்தா ரெண்டுமே சேம் தான். என்ன இந்த எல்பிஎஃப் ஹெச்பிஎஃப் லோ ஹைங்கிறோமேனு பார்த்தீங்கன்னா வந்து அது இதோட வந்து கரண்ட் சஸ்டைனபிலிட்டியை குறிக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது எந்த அளவுக்கு வந்து பவர் ஃபேக்டர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் தடுக்கும். ஸோ அதான் மெயின் டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து எல்பிஎஃப் டிரைவர்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாசஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு 9 வாட் பல்புக்கான எல்பிஎஃப் டிரைவர். இது வந்து 9 வாட் பவர் தான் வந்து கன்சியூம் பண்ணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்படியும் வந்து ஒரு 14-15 வாட் வந்து கன்சியூம் பண்ணும். அந்த 9 வாட் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற பவர் எல்லாமே வந்து ஹீட் இன் டிசிப்ளின் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட், அதாவது வந்து வெப்பமாக வந்து இந்த கரண்ட் வந்து வெளியாகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து டிக்கி பிளேட் கூட போடுவோம் அலுமினியத்தில். ஏன்னா அந்த வெப்பத்தை வந்து அது வந்து அதை எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக்கு ப்ளஸ் டிரைவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து ஈஸியாக டிசிபேட் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம அலுமினியம் பாடியை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் டிக்கி பிளேட்டை வந்து நம்ம வைக்கிறதுக்கான தான். இதுவே இந்த எல்பிஎஃப் இந்த ஹெச்பிஎஃப் டிரைவர் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு 9 வாட் எல்இடி பல்புக்கான ஹெச்பிஎஃப் டிரைவர். இதுவும் என்ன பண்ணனா வந்து கரெக்டாக 9 வாட் எடுக்காது, ஒரு 10-11 வாட் எடுக்கும். அந்த 2 வாட் வந்து கொஞ்சம் ஹீட்டாக வந்து டிசிபேட் ஆகிடும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான், இது வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அது வேஸ்டேஜ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ரிமைனிங் எல்லாமே சேம் தான். குவாலிட்டி, லூமன், அப்புறம் இதோட காம்பனன்ஸோட ரேட்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் சின் டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம வந்து எல்இடி ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் வந்து ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் டிப் உங்களுக்கு கொடுக்கலான்ருக்கேன். இப்போ நீங்கள் டிரைவர் மாடல் பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து பிளிங்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். ஒரு சில பல்பில் வந்து பிளிங்கிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும். அப்படி பிளிங்கிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம். பட் அப்போ அந்த மாதிரியான உங்களுக்கு வரும்போது, அந்த ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் வந்து இந்த டிரைவரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அதாவது பெருசாக இருக்கும் கெப்பாசிட்டர், மொத்தம் நிறைய கெப்பாசிட்டர் இருக்கும், 2-3 கெப்பாசிட்டர். பட் பெரிய கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகவோ இல்லை வீக்காகவோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபால்ட் வரும். இன்கேஸ் அப்படி ஒரு ஃபால்ட் வரும்போது நீங்கள் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு இதே ரேட்டிங்கில் உள்ள வேறு ஒரு கெப்பாசிட்டர் வாங்கி மாட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 வோல்ட் 68 மைக்ரோஃபேரட், இது பார்த்தீங்கன்னா 100 வோல்ட் 100 மைக்ரோஃபேரட். ஸோ இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 3 rupees தான் வரும், மேக்ஸிமம் 5 rupees தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கி சால்டர் பண்ணிடலாம். நீங்கள் சால்டர் பண்ணும்போது கெப்பாசிட்டரை பொறுத்தவரை சால்டர் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது பொலாரிட்டி. சம்டைம்ஸ் வந்து கீழே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இன்கேஸ் கொடுக்கலனா கூட நீங்கள் பழைய கெப்பாசிட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பிளேஸ்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குற புது கெப்பாசிட்டரை வச்சு சால்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.